விடுதலை வேள்வி. நாம் குற்றப்பரம்பரை சட்டத்தை அமல்படுத்திய போது என்னென்ன முறைகளை ஆங்கில அரசு பின்பற்றியது, அதில் அவர்கள் எடுத்த நடைமுறையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் யார் யார், எந்தெந்த பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டன, எப்படி தனி மனித உரிமைகள் பறிக்கப்பட்டன போன்ற தகவல்களை லவ்லக் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்பதை பற்றி இன்று உங்களுக்கு தொகுத்து வழங்குவது முனைவர் ஸ்டெல்லா மதியழகன். இந்த லவ்லக் ரிப்போர்ட், அவர் வந்து போலீஸ் சூப்பரண்டாக 1919 மதுரை மாவட்டத்தில் நியமிக்கப்படுகிறார். அவர் பிறன்மலை கள்ளர்களுக்கு பிரதானமாக விளங்கக்கூடிய அவங்களுடைய குடியிருப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்ல போனால் திருமங்கலம் தாலுகால மலைப்பாங்கான பகுதிகளில் கிழக்கு மதுரை நகர், சிக்கந்தர் மலை, நாகமலை, வடக்கில் நாகமலை, மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்பில் உள்ள பகுதிகள், அது மாதிரி ராமநாதபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் உள்ள பெரியகுளம் மலைப்பகுதிகள், திண்டுக்கல் பழனி தாலுகாவில் உள்ள மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய முரட்டு சுவாபமுடையவர்கள் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறாரு. அது மட்டுமல்ல, இவர்கள் வந்து மிகுந்த மத நம்பிக்கை அதிகமுடையவர்கள். அதே நேரம் உலகில் அதிகமாக செல்வம் குவித்து வைத்திருப்பவர்கள்டிருந்து பிரித்து இல்லாதவர்களுக்கு விநியோகம் செய்யும் குணம் படைத்தவர்கள். சொத்தை பங்கிடும்போது அவங்க வந்து சில நேரங்களில் குற்றங்களை செய்கிறதுனால அவங்க வந்து சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவங்க சிறைக்கு சென்று திரும்பி வரும் பொழுது அவரை மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரை வரவேற்பது போல அந்த மக்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்களை வரவேற்கும் போது மிக பெரும் தலைவரை வந்து கொண்டாடி மகிழ்வது போல அவரை வரவேற்கிறார்கள். சிறையிலிருந்து வரும் கைதியாக அவர்கள் நினைப்பதில்லை, தலைவராகவே நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 1920 ஜனவரி 11 அந்த ரேகை பதிவு சட்டத்தின்படி எத்தனை பேர் அதில் வந்து பதியப்பட்டிருந்தாங்க அப்படின்னா 1772 பேருடைய பெயர்கள் குற்றவாளிகளாக பதிவாகி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பகுதியில் ராமநாதபுரம் தாலுகா, திருமங்கலம் தாலுகா பகுதிகளெல்லாம் வாழ்ந்த ஒட்டுமொத்த அந்த இன மக்களை கணக்கெடுப்போமானால் சுமார் 17,000 பேர் இருப்பாங்க. அப்போது இது அதிகாரிகளுக்கு மிக பெரும் தலைவலியாக இருக்கிறது. குற்றப்பரம்பரை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஆனால் சிடிஏ சட்டத்தின் கீழ் கைரேகை பதிவு செய்தவர்கள் வெறும் 1772 பேர். ஆனால் அங்கு குடியிருக்கும் மக்களோ பெருவாரியாக 17,000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். இருவரையும் ஒரே சட்டத்தின் கீழ் கையாள முடியாது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் அதை லவ்லக் வந்து அழகாக பதிவிடுகிறார். வருங்கால இளம் சந்ததியினரின் வாழ்வு பிரகாசமாக இருக்கணும், அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த திட்டம் வந்து தீட்டப்பட வேண்டும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. குற்றப்பரம்பரை அமலில் இருக்கும் பகுதியில் வாழும் மக்களுடைய குழந்தைகளுக்கு கட்டாய ஆரம்ப கல்வியை கண்டிப்பாக புகுத்தப்பட வேண்டும். உயர்தர கல்விக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு, தகுதி வாய்ந்த பிள்ளைங்களுக்கு மேல் படிப்புக்கும் உயர்தர கல்விக்கும் உதவி செய்யணும். அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லவ்லக் தன் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடுகிறார். அது மட்டுமில்ல, பதிவு செய்யப்பட்டவர்கள் மீது கடும் கண்காணிப்பும் போலீஸ் படையின் அளவும் திறமும் அதிகாரிகளின் தீவிர மேற்பார்வையில் உறுதி செய்யப்படுவதுடன் பதிவு செய்தவர்களின் ஜீவனத்திற்கு தொழில் கொடுத்தல் வேண்டும் அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்னா, சிடிஏல பதிஞ்சா போதாது, அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்போ பயிற்சி பெற்றவர்களை கொண்டு கைத்தொழில் பள்ளிகள் மூலம் பயிற்சி அளிக்க வேண்டும். அந்த வெறும் சிடிஏல பதிஞ்சா போதாது, அந்த மக்களுக்கு கைத்தொழில் பயிற்சி அளிப்பதற்கு திறமையானவர்கள் அல்லது பயிற்சி பெற்ற நிபுணர்களை கொண்டு பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ விவசாயம்தான், ஆனால் அந்த குற்றப்பரம்பரைன்னு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவருமே விவசாய பின்னணி கொண்டவர்கள். ஆகவே நிலமற்றவர்களுக்கு நிலம் வழங்க வேண்டும், இதுக்கான சாதகமாக சூழல்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி கூட்டுறவு துறைகளை மையமாக கொண்டு தொழில் அபிவிருத்தி செய்து நல் அறிவும் போதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு லவ்லக் தன் அறிக்கையில் தெரிவிக்கிறாரு. அப்போ அது மாதிரி மேற்படிப்பு சென்றவர்களை தவிர பிறருக்கு தொழில் கல்வி படிக்க வழி செய்து உயர்கல்வி முடித்தவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, அதாவது வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். இல்லையெனில் தங்க முன்னோர்களைப் போலயே அவங்களும் என்ன செய்வாங்க, அந்த அரசியலில் ஈடுபட்டு விடுவார்கள். அவங்கள பிறகு அடக்குவது சிரமம்.
இப்போ படித்து தெளிந்தவர்களாகி இப்போ படிக்காமல் இருக்கும்போதே மிகப்பெரிய ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர்கள் கல்வி அறிவு பெற்று வரும்பொழுது இன்னும் ஆங்கிலேயருக்கு மிக பெரும் தலைவலியாக இருக்கும், அவங்களுக்கு அவங்களை அடக்குவது சிரமமாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் ஒரு சமூகத்தில் கிடைக்கப்போகும் நல்ல பிரஜைகளின் நலனை கருத்தில் கொண்டு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மதராஸ் மாகாண அரசிற்கு அவர் வேண்டுகோள் வைக்கிறார். அப்போது 1920 மார்ச் 2 இந்த இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, லவ்லக்குடைய ரிப்போர்ட் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் மார்ச் 2 1920 ஒரு சிறு போலீஸ் படையை அனுப்பி இந்த என்னென்ன பகுதிகள் அப்படின்னா திருமங்கலம் தாலுகாவில் காளப்பன்பட்டி, போத்தம்பட்டி, பெருங்காமநல்லூர், தும்மக்குண்டு, குமரன்பட்டி ஆகிய ஊர்களில் தேர்வு செய்து இந்த ஊர்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. பண்ணிட்டு கள்ளர்களை கைரேக சட்டப்படி பதிவு செய்யணும்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இதனை கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருந்தனக்காரர்கள், அதாவது வரி செலுத்தக்கூடியவர்கள், விவசாய பண்ணை நிலங்கள் வைத்திருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து இது காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல்பாடு, குற்றப்பரம்பரைன்னு எங்களை வந்து நீங்கள் ரேகை பதிவு செய்ய சொல்வது ஒரு காட்டுமிராண்டித்தனமானது, ஆகவே நாங்கள் வந்து விவசாய வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. அப்போ ஆங்கில அரசு வந்து அந்த பெருங்காமநல்லூர் படுகொலை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறேன், அந்த படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஈடு செய்வதற்காக அதை வந்து மூடி மறைப்பதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீர்ப்பாசன திட்டம், பெரியாற்று நீர்ப்பாசன திட்டத்தை ஆங்கிலேய அரசு வந்து அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பிராயச்சித்தமாக கூட, அதாவது பெருங்காமநல்லூர் படுகொலைக்கு பிராயச்சித்தம் செய்வதாக செய்கிறாங்க ஆங்கில அரசு. இதை லவ்லக் வந்து ரொம்ப வரவேற்கிறார். இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி, அதாவது அவர்களை வந்து குற்றப்பரம்பரை அப்படின்னு நம்ம வந்து முத்திரை குத்தினாலும் அவர்களுடைய எதிர்கால வாழ்விற்கு வளம் சேர்க்கும் வகையான இந்த நீர்ப்பாசன திட்டத்தை வந்து அவர் அதிகமாக வரவேற்கிறார். இந்த சூழலில் மதுரை ஜில்லாவில் கலெக்டருக்கு லவ்லக் துறையின் அறிக்கைப்படி மாகாண போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு பரிந்துரை செய்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதாவது மதுரை கலெக்டர் லவ்லக் துறையோட அறிக்கையை அடிப்படையாக கொண்டு மாகாண போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பரிந்துரையை பரிசீலித்து மெட்ராஸ்க்கு அனுப்புகிறாங்க. நேப்பியர் துறை காலம் இல்லையா, அந்த காலத்துக்கு அனுப்புகிறாங்க. அதில் அதுக்கான ஒரு ஆணை, அரசு ஆணை வந்து பார்த்திங்கன்னா 1331 நீதித்துறையிலிருந்து ஜூன் 5 1918 சிடி ஆக்ட் 1911 வந்து அப்ளையிங் டு பிரமலை மதுரை டிஸ்ட்ரிக்ட் லெட்டர் ஃப்ரம் ஜிஎஃப் பாடிசன் எம்ஏ ஐசிஎஸ் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் மதுரை டு த செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹோம் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் த்ரூ தி ஐஜி ஆஃப் போலீஸ் மெட்ராஸ் டேட்டட் 27 April 1918 அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் 15.B அப்படிங்கிறதுல ஒரு ஆர்டரை ரெக்வஸ்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த பரிந்துரையின்படி பிரமலை நாட்டில் வயது வந்த எல்லாரையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, குற்றத்தொழில் செய்யும் நபராக 10(1)(a)ல பதிவு செய்தாங்கன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த அவர்களை கண்காணிப்பதற்கு தனி அலுவலகம் அமைக்கணும். 1918 மதுரை கலெக்டருக்கு ஒரு ஆணை அது சம்பந்தமாக வருது. அதில் வந்து என்ன, அவர்களை கண்காணிப்பதற்கான ஒரு குழு நியமிக்கப்படுகிறது. அந்த குழு யார் அப்படின்னா முதல் வகுப்பு மஜிஸ்ட்ரேட், அதாவது கைரேகை சட்ட கலெக்டர் அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அடுத்து சிறப்பு போலீஸ் சூப்ரண்ட் அப்படின்னு ஒருவரை நியமிக்கிறாங்க. சிறப்பு போலீஸ் சப்இன்ஸ்பெக்டர், ஏட்டுகள், கான்ஸ்டபிள்கள் அதில் இருக்காங்க. உசிலம்பட்டி திருமங்கலம் உள்ள அரசு காரியாலயங்களின் பணியில் உள்ள முதல் 2 வகுப்பு அதிகாரிகளை உடைய மஜிஸ்ட்ரேட்கள், சப் மஜிஸ்ட்ரேட்டுகள் சிடிஏ சம்பந்தமான பணிகளை விசேஷ பொறுப்பாக செய்ய வேண்டும், அடிஷ்னல் டியூட்டியாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே. அப்போ அந்த சிடிஏயை நிறைவேற்றுவதற்கான வேலை வந்து அதி தீவிரமாக 1919 நடைபெறுது. அதே நேரம் பஞ்சம், முதல் உலகப் போர் முடிந்த நேரம், நிறைய உள்நாட்டிலே வந்து நிறைய கலவரங்கள் பூசல்கள் இறகுது, சுதந்திர போராட்டம் துவங்குது. ஆக இந்த ஒரு சூழலில் படித்தவர்கள், இந்த ரேகை சட்டத்தின் கொடிய விளைவுகளை உணர்ந்த படித்த அதிகாரிகள், அதில் ஆசிரியர்கள், நாட்டாமைகள், நாட்டு கிராம கூட்டங்களை வந்து கூட்டுறாங்க. ஒவ்வொரு கிராமமாக கூட்டி இந்த கைரேகை பதிவு சட்டத்தில் நீங்கள் வந்து இணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கிராம கூட்டங்களில் அந்த முடிவு எடுத்து
மதுரை கலெக்டருக்கு நம்ம முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை எல்லார்ட்டையும் எல்லா கிராமம் அதிகாரிகள்டையும் வாங்கி பண்ணுறாங்க. அப்போது தற்காலிகமாக அந்த கைரேகை பதிவு சட்டம் செய்வதை, அதை வந்து அமல்படுத்துவதை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறாங்க. இந்த சிடிஐயை வந்து மதுரைக்கு கலெக்டருக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க யாருன்னா, தேவ சகாயத்தேவர், காளப்பன்பட்டி மாஜி விஎம், பட்டியான் கருப்பத்தேவர், பெருங்காமநல்லூர் உடையார் தேவர், சிந்துப்பட்டி முத்திருளாண்டி தேவர், இவங்கெல்லாம் போய் மதுரை கலெக்டரை சந்தித்து சிடிஐக்கு எதிர்த்து மனு கொடுக்குறாங்க. இந்த எதிர்ப்பு கூட்டங்களை பற்றி நம்ம விரிவாக அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஆக இது ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டட் பீப்புளை, ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்கக்கூடிய மக்களை, அவர்களுடைய பண்புகளை வைத்து, அவர்களுடைய குணாதிசயங்களை வைத்து ஒடுக்குவதற்கு அரசு முன்வருகிறது. காரணம் என்னென்னா, இந்த மலைப்பகுதியில் எளிதாக படைகளை கொண்டு செல்ல முடியாது ஒடுக்குவதற்கு. இன்னொன்று, கொரில்லா தாக்குதலுக்கு சிறப்பான இடம் அந்த மலைப்பகுதிகள், தாக்கிவிட்டு ஓடி ஒளிந்து கொள்வார்கள், ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கப்பட்ட இடம். ஸோ இதில் இருந்தெல்லாம் தங்களை பாதுகாத்து கொள்ளணும். ஆங்கில அரசாங்கம் மிக கடுமையாக குற்றப்பரம்பரை சட்டத்தை அமல்படுத்துவதில் ஒரு குழுவை அமைச்சு அதுக்கு என்னென்னமோ முயற்சிகளை எடுக்கிறாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட இனத்தை தென் மாவட்டங்களில் டார்கெட் பண்ணாங்கன்னா, அது முக்கியமாக வந்து முக்குலத்தோர் தான். இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா அதில் அவங்க எல்லைகளையே வந்து லவ்லக் தன் ரிப்போர்ட்டில் அழகாக குறிப்பிடுறாரு. இது வந்து ராமநாதபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த விருதுநகர், அந்த மேற்கு தொடர்ச்சி பகுதி அடிவாரங்களில் இருக்குது, திண்டுக்கல், பழனி, இந்த மலைப்பகுதியை சார்ந்தவர்கள், அதாவது பழங்குடி இனத்தவர் அப்படின்னு, அந்த ட்ரைபல்ஸ், ட்ரைப் அப்படி, கிரிமினல் ட்ரைப் அப்படின்னு தான் சொல்கிறான் அவன். அவனுடைய சட்டங்களில் வந்து, குற்றப்பரம்பரை சட்டத்தில் வந்து அவங்க கிரிமினல் ட்ரைப் ஆக்டுன்னு தான் கொடுக்குறான். அப்போது அந்த பழங்குடி இனத்தவரில் சேர்த்திருந்தால், இப்போ அந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், முக்குலத்தோர் அதிகமாக பாதிக்கப்பட்டோம். இப்போ மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்பு தான் நமக்கு வந்து என்னென்னா, டி நோட்டிஃபைடு அப்படிங்கிறத வந்து நமக்கு ட்ரைபல் இது ஆக்ட் படி வந்து நம்ம அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களை மிக அதிகமாக எதிர்த்தோம் என்பதற்காக இப்போ தான் வந்து டிஎன்சி அப்படிங்கிறத, டி நோட்டிஃபைடுங்கிறத ட்ரைப் அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மத்திய மாநில அரசுகளுடைய சலுகைகளை பெற முடியும். இன்னும் வந்து நம்ம அந்த முக்குலத்தோர் சமுதாயம் அல்லது வந்து இந்த குற்றப்பரம்பரை என்று முத்திரை குத்தப்பட்ட இன மக்கள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஆண்ட பரம்பரையாக இருந்து கொண்டிருந்த மக்கள், அதாவது மதுரை நாயக்கர்கள் பிரியும் போது 72 பாளையங்களாக பிரியும் பொழுது, அதில் மேற்கு பாளையங்களாக இருந்து ஆங்கில அரசை மிக தீவிரமாக எதிர்த்த ஒரு வெகுஜன மக்களின் கூட்டம், அதில் அவங்க ஜாதி மதமெல்லாம் பார்க்கலை, எல்லா தரப்பு மக்களும் அதில் இணைந்து ஆங்கில அரசை விரட்டி அடித்தார்கள். உலகத்தில் எங்கேயுமே சுதந்திரத்திற்காக, அப்பொழுது சுதந்திரம் என்ற வார்த்தை இயலாத பொழுது, பிரெஞ்சு ரெவல்யூஷனோ அமெரிக்கன் ரெவல்யூஷனோ இல்லாத ஒரு காலத்தில், அதிகம் படிப்பறிவு இல்லாதவர்கள் ஆனால் அந்த பாளையக்காரர்களாகவும் ஜமீன்களாகவும் இருந்த அந்த மக்கள் ஆங்கிலேயர்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டார்கள். தொடர் போர் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக 2 மாதங்களுக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் புலித்தேவனுடைய படைகள் வந்து அதி தீவிரமாக எதிர்த்தது. இதெல்லாம் வரலாற்று உண்மைகள், வரலாற்று ஆவணங்கள். ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய பழக்கம் என்னென்னா, அன்றாட நிகழ்வுகளை எழுதி வைப்பது, அதுக்குன்னு தனி நபரை நியமித்து அதற்காக தனி ரெக்கார்ட்ஸ், மிலிட்டரி டாக்குமெண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அங்கங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தேதி வாரியாக பதிவு செய்து வச்சுருக்காங்க. ஆவண காப்பகத்தில் அதையெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் டாக்குமெண்ட்டு நிறைய வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது எல்லாருமே வந்து எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து யாரும் ஒளிவு மறைவு இல்லை, வரலாறு மறைக்கப்படவில்லை. அப்போ இந்த லவ்லக்குடைய ரிப்போர்ட்டில் ஒருபுறம் ஆங்கில அரசின் குற்றப்பரம்பரை சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அவர் ஏற்புடையவராக இருந்தாலும், அவர்களுடைய நலனிலும் அக்கறை உடையவராக இருக்கார். காரணம், அவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜி தெரிந்தவர், மக்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய குழந்தைகளுடைய நலத்தில் அக்கறை கொண்டவராக இருக்க கல்வியை கட்டாயப்படுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு அந்த சமூகத்தில் கல்வியில்
மூத்தவர்கள் நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் நாம் பார்ப்போமானால் நிச்சயமாக இல்லை. ஆக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த லெவல கிரிப்போட்டை போல இந்த சமூகம் முன்னேற வேண்டுமானால் கல்வியை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு கல்வியால் முன்னேறுவோம். கல்வியால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் கல்வியால் மேன்மை அடைவதற்கும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதற்காக முழு முயற்சி எடுத்து அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை முற்றிலும் ஒழிப்பதற்காக முன்னெடுத்து சென்ற தேவசகாய தேவர், காளப்பன்பட்டி பட்டியான் கற்பத்தேவர், பெருங்காமநல்லூர் உடையார் தேவர், சிந்துபட்டி முத்திருளாண்டி தேவர், இவர்களுடைய உழைப்புக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆக இந்த கல்வி நிறுவனங்களை கொடுப்பதும் வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கும் முக்கியத்துவம் அளித்தது. ஒருபுறம் நாம் அதிகம் பாதிக்கப்பட்டாலும் அதே நேரம் மறு பகுதியில் கல்விக்கூடங்களும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. ஆகவே கல்விக்கு முக்கியத்துவம் யாரெல்லாம் எந்த சமூகமெல்லாம் கொடுக்கிறதோ அவர்கள் தான் முன்னேற முடியும் வாழ்க்கையில். ஆகவே இந்த சிடிஏ எதிர்ப்பு கூட்டங்கள் எங்கெல்லாம் நடந்தது, அதில் அந்த உறுப்பினர்கள் யார் யார், அதனுடைய பேச்சுவார்த்தையில் எப்படிப்பட்ட அடக்குமுறைகளையும் எதிர்ப்புகளையும் அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து அடுத்த எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி.